ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இது போல் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ஒரு ஊத்தப்பம் செஞ்சு எடுத்துடலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாசிப்பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இது போல் நல்லா ஊறி வந்தால் தான் மாவு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். பாசிப்பருப்பை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் ரவா. ரவா போடும்போது நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். இது கூடவே 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, பருப்பு ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்தி அரைச்சிக்கலாம். கடைசியாக தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம். அரைச்ச பாசிப்பருப்பு மாவை இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருவோம். மாவு நல்லா கலந்துட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றி ஊத்தப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலக்கணும். இது இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா மொது மொதுன்னு சாஃப்டாக புசுபுசுன்னு இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கலந்துட்டு இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊத்தப்பத்துக்கு மேலே போட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கேப்சிகம், 1 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணினது, அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூனோட குறைவாக குருமிளகு தூள், இது எல்லாமே கலந்துட்டுட்டு 1/2 தக்காளி, அதையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் கூட சொருவி சேர்த்திக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். ஊத்தப்பத்துக்கு நல்ல ஒரு கெட்டியான சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் மிதமான சூட்டில் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய், நான் 8 வரமிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். வரமிளகாவும் நல்லாவே முருகிருச்சு. இது கூட சின்னதாக 1 துண்டு புளியும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில் இருக்கிற எண்ணெயில் 1 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், 1 கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட 4 பூண்டு, இதையுமே நல்லா இது போல் கலந்துட்டுட்டு வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கின உடனே 1 நார்மல் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வெந்து வரணும், தக்காளியுமே நல்லா மசிச்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி விட்டு 1 முறை கலந்துட்டாவே போதும். வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே ஆற விட்டுறலாம். மிக்சி ஜாரில் பருப்பும் வரமிளகாவும் நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கூடவே வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்தி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையுமே நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஊத்தப்பம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது.
பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். அவ்வளோதான், ஊத்தப்பாத்துக்கு நல்லாவே காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஊத்தப்பம் மாவுமே இப்போ நல்ல பக்காவாக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதில் இன்ஸ்டண்ட்டாகவே ஊத்தப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்ல கரெக்டான திக்னஸில் இருக்குது. தோசைக்கல் சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து கொஞ்சம் திக்காக போட்டுடலாம். ரொம்ப மெல்லிசாக போடாமல் நல்லா இது போல் திக்காக பண்ணிவிட்டு கலந்து வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே போட்டுடலாம். கொஞ்சமாக விரல் வச்சு இது போல் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா மாவோட சேர்த்து நல்லா மர்ஜ் ஆகிக்கும். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக இது போல் அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் காய் எல்லாமே மாவு கூட இன்னும் நல்லாவே மர்ஜ் ஆகி நல்லாவே வெந்து வரும். மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வெந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இன்னொரு பக்கம் நல்லா வெந்த உடனே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இன்ஸ்டண்ட்டாக ஊத்தப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். இதே போல் தேவையான அளவுக்கு நான் ஊத்தப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். காலையில் டைம்லலாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் பசி எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.